கடை ஸ்க்ரேட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CR4 இன்ஜின், 2016 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் டைமிங் பெல்ட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகோ 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு கம்பெனியோட ரெக்கமெண்டட் டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணுற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டரில் தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த வண்டியோட டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ நான் இந்த டைமிங் பெல்ட்டு தான் நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கேஸோட கவர் நான் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிடிசி டைமிங் பார்க்கணுன்னா இதோட கேம் லூப் வரும், கேம் சென்சிங் லூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2:00 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டைமிங் வரும். இப்போ நான் கேம் சென்சரை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கேம் லூப் வரங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இல்லை 2:00 இருக்கிற மாதிரி இதை வைக்கணும். லைட்டாக ரொட்டேஷன் பண்ணுங்கள், போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்டோட பொசிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட அலைன்மெண்ட் டிடிசி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வரும். இப்போ இதோட லாக் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் ஃபில்டருக்கு நியரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார் வரும், அந்த சென்சார் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலங்கி போட்டு லாக் பண்ணியிருக்கேன். கிராங்க் ஷாஃப்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாவில் லாக்காக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்புக்கு எந்த ஒரு டைமிங்காக கிடையாது, ஏன்னா இதோட கேம் சென்சிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்டோரில் தான் இருக்குது. இப்போ ஃபியூல் பம்புக்கு டைமிங் இல்லாதனால கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேம் ஷாஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு போட்டிருக்கேன். கேமோட லூப்பம் பாருங்கள், 2:00 பொசிஷனில் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இது ஒரு ரன்னிங்கில் ஆர்டினரியாக ஓடினு இருக்கிற வண்டியில் நீங்கள் டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை கேம் ஷாஃப்ட் லீக்கு ஏதாவது கேம் கியரை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு கிட்ட வேக்கம் பம்பு கிட்ட தான் வரும். இப்போ நான் டைமிங் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டைமிங் பெல்ட்டெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், அதேமாதிரி வாட்டர் பம்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டைமிங் பெல்ட்டு கிட்ட பாருங்கள் ரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு டென்ஷன் வரும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்லராக இருக்கும், கூட டைமிங் பெல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா டைமிங் பெல்ட்டே இருக்கும். இது மூணுமே சேர்ந்து தான் இந்த டைமிங் பெல்ட்டு கிட்டில் வரும். எப்போவுமே டைமிங் பெல்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வாட்டர் பம்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், ஏன்னா வாட்டர் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் பெல்ட்டோட டிரைவில் தான் இருக்குது. இந்த வாட்டர் பம்போட ரேட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரு டைமிங் பெல்ட் டிரைவில் வாட்டர் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கனாவே ஃபஸ்ட்டு நீங்கள் கூலண்ட்டை ஃபில் பண்ணுங்கள், ஏன்னா கூலண்ட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது லீக் இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமிங் பெல்ட்டோட ஐலர் பேரிங் எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். இப்போ நான் கூலண்ட்டை ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கூலண்ட்டை நான் ஃபில் பண்ணுறேன், மீதி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து ரிமூவ் பண்ண அந்த கூலண்ட்டை நான் ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூலண்ட்டை எதுவும் லீக் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேம் கியரை வந்து லைட்டாக உங்களுக்கு கிளாக் வைஸில் நீங்கள் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிங்க, ஏன்னா பெல்ட்டை டைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி கிளாக் வைஸில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். இப்போ நான் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டென்சரில் ஃபிட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் பம்புக்கு டைமிங் கிடையாது, அதனால் ஃபியூல் பம்பில் நீங்கள் ஃப்ரீயாக ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டில் நான் ஃபிட் பண்ணுறேன். எப்படி ரொட்டேஷன் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பெல்ட்டு கொஞ்சமாக ஃபிட் பண்ணினே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வாட்டர் பம்பில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி கையிலேயே ரொட்டேஷன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு வந்து அதோட செட்டிங் கரெக்டாக வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இதோட டைமிங்கை இன்னொரு வாட்டியும் நீங்கள் ரீசெக்கப் பண்ணிங்க. இப்போ இதோட டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைமிங் பெல்ட்டெல்லாம் நான் ஃபிட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டைமிங் கவரை நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமிங் பேஸோட அவுட்டர் கவரை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணலன்னும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக கட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே இந்த பிளேட்டை கட் பண்ணுறோம். இந்த பிளேட்டு தனியாக அவுந்து ஊந்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டு நிறைய கரெக்டான வண்டிங்க நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இந்த கவரை ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெண்டு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போ பெல்ட்டுக்கும் இந்த கவருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா கேப் இருக்கணும், அந்த கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இப்போ நான் கவர் ஃபிட் பண்ணுறேன். இதோட ஏசி பெல்ட்டும் அதேமாதிரி ஆல்டர்னேட்டர் பெல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் பழசு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே நல்லாயிருக்கு. அதேமாதிரி போயிடுச்சுனா கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே கழட்டி மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கவர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஆர்போட ஒரு ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரன்னிங் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங் பெல்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்னா கேமை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட டைமிங் பெல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதே டைமிங் பெல்ட் கரெக்டான வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரோட டோர் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செட்டிங் கரெக்டாக பண்ண முடியும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் டோர்லாம் நான் கழட்டில், வெறும் டைமிங் பெல்ட்டை மட்டும் மார்க் பண்ணி தான் நான் கழட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகோ CR4 வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டோட ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.